வணக்கம் நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் பாருங்க, ஜோசியம் கலந்த ஒரு சப்ஜெக்ட். வீட்டில் துணி எந்த இடத்தில் தூக்க வேண்டும், அதனால் ஏதாவது பிரச்சனை உருவாகுமா? சில பேர் வந்து துணி துவைக்கிற இடம் சரியில்லை என்றால் பணம் வராது என்று சொன்னார்கள். என்ன செய்யலாம், எந்த திசையில் தூக்கலாம், அதுக்கப்புறம் காய் வைக்கிற இடம் எங்கே இருக்கணும், எப்பொழுது அதை எடுக்க வேண்டும். இதை நான் சொல்லும்போது அம்மா எல்லோரும் இதை கொஞ்சம் கவனித்து எழுதி கொள்ளுங்க, வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்பு என்று சொல்லுவேன். பாருங்கள், துணி துவைப்பது என்று சொல்லும் பொழுது நாம் ராகுவை வெளியே திருத்துறோம். அதாவது நம்ம வேர்வையில் இருக்கின்ற பிரச்சனை, அதில் டாக்டர் நாலேஜில் மெடிக்கல் நாலேஜில் என்று சொல்லும் பொழுது பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே போகணும். அது எந்த இடத்துலேருந்து போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், இப்போ மாடர்ன் ஃப்ளாட்ஸ் என்றெல்லாம் இருக்கும் பொழுது, இப்போது நம்ம பெண்கள், என்னுடைய பெண்களும் இப்பொழுதுலாம் உட்காந்து துணி துவைக்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். மிஷின் இல்லாத கிராமத்தில் மிஷின் உள்ள வீட்டுக்கும், ரெண்டுத்துக்கும் சொல்கிறீங்க. எப்பொழுதுமே வீட்டின் வட கிழக்கில் துணியை துவைக்கக்கூடாது. கிராமத்தில் நீங்கள் இருந்தீர்களானால் அங்கே ஒரு கல்லை வச்சு துணியை போட்டு போட்டு மாக்குன்னு போட்டு வாங்குவாங்க, சோப்பை போட்டு. அது வடகிழக்கில் இருந்தால் உங்களுக்கு பண வசதி இருக்காது, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சுவாச நோய் ஏற்படுத்தும், சுபகாரியம் நடக்கே நடக்காது. நீங்கள் ஒரு ஃப்ளாட் பில்டிங் அல்லது வாடகை வீட்டில் இருந்தால், உங்கள் வீட்டுக்கு வடகிழக்கில் பாத்ரூம் இருந்தால், அதில் நீங்கள் ஒரு மிஷின் வைத்தாலும் அல்லது கையிலேருந்து உட்காந்து துணியை துவைச்சாலும் உங்கள் வீட்டில் பணம் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த இடத்தில் ஈசனின் இடம், அந்த இடத்தில் சுபம் வர வேண்டிய இடம், அந்த இடத்துல நம்ம துணியை துவைச்சோம் என்றால் நம்ம வீட்டுக்காருக்கு பணம் இல்லாமல் போய்விடும். இவர் வந்து பணத்துக்காக பூரா நாள் சுற்றுவார், வேலையை செய்வார், ஆனால் அவர் கொண்டுட்டு வர்ற பணம் நமக்கு பத்தே பத்தாது. சில வீட்டில் அந்த இடம் பிளாக்காக இருந்தால், வடகிழக்கு அது இருட்டாக இருந்து அங்கே நம்ம வந்து துணியை துவைச்சோம் என்றால் அந்த வீட்டில் பிபி நோய் உருவாகும், அல்லது ஹிருதய நோய் உருவாகும், அல்லது பாரலைட்டிக் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. எந்த இடத்தில் மிஷினை வச்சு துணியை துவைக்கலாம் பாருங்க, வட மேற்கில் வைக்கலாம், மேற்கு மத்திய பகுதியில் வைக்கலாம், தெற்கு மத்திய பகுதியில் வைக்கலாம், சில காரணங்களை பார்த்து கொண்டு தென்கிழக்கிலும் வைக்கலாம். ஆனால் தென்கிழக்கில் துணி துவைக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் ஒரு ட்ரம்மோ, ஒரு பகீட்டோ, ஒரு அண்டாமோ, ஒரு குண்டா தண்ணியே துணி துவைச்சவுடன் அங்கே காலி பண்ணி விட வேண்டும். அங்கே நீங்கள் தண்ணியை ஸ்டாக் வச்சு துணியை துவைச்சிங்கனால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு, ஆண்களுக்கு திடீர் திடீர் என்று ஆக்சிடென்ட் நடக்கும், நோய் வரும், அந்த வாய்ப்பு அதிகமாக உருவாகும். அதனால் எப்பொழுதுமே தென்கிழக்கில் மிஷினை வைக்காதீர்கள். வச்சிங்கன்னா அந்த இடத்தில் தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடாது. துணியை வீட்டின் வடகிழக்கில் துவைக்காதீர்கள், தென்கிழக்கில் துவைச்சால் அங்கு தண்ணி பிடித்து வைக்காதீர்கள். மேற்கில் மத்திய பகுதி அல்லது தெற்கின் மத்திய பகுதியில் நீங்கள் துணியை துவைக்கலாம், அல்லது கிழக்கு மத்தியத்திலையும் துவைக்கலாம், ஆனால் தண்ணியை ஸ்டாக் வைக்காதீர்கள். சாயந்தரம் துணியை துவைக்காதீர்கள், துணியை நைட்டு தண்ணியில் ஊற வைக்காதீர்கள். காய வச்ச பிற்பாடு சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னே அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.